Hi friends, welcome. This is Sakti. In the video, we will talk about how we can PGTRB Maths. So, okay, so if you ask me, I don't have an idea how to prepare it. First of all, we will study UG PG and we will recall it. Okay, so, we will recall it. So, what we need to do is ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அதில் வந்து ஒரு பேசிக்ஸை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய பேசிக் வந்து மீன் மீடியம் மோடு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பேசிக். ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அது தெரிஞ்சால் தான் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு அதிலிருந்து நம்ம பெரிய பெரிய சம்ஸ்க்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த சப்ஜெக்ட்லேருந்து பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு அந்த பேசிக்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணால் மற்றவங்க சொன்னால் தான் புரியும், ஒரு சிலர் வந்து தானாக நோட்ஸ் எடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து அவங்க ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இந்த லாஸ்ட் டைம் ஸ்டடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எந்த மெத்தட் வந்து சூட் ஆகும், ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த மெத்தடில் படித்தா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ தான் நம்ம பிஜிடிஆர்டி கண்டிப்பாக ஒரு டீச்சர்ஸாக இருக்கும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? நம்ம போர்டில் ஒரு சம் போட்டாவே அவங்க 4-5 சம் போடுவாங்க. அப்போ ஒரு மாடல் இருந்தால் அவங்களுக்கு போதும். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு என்னன்னா ஒரு 2-3 மாடல் 4-5 மாடல் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து சொன்னால் மட்டும்தான் புரியும். சரிங்களா? பக்கத்தில் உட்காந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கணும். ஸோ அதேமாதிரி கான்செப்ட் தான் நம்மளுதும். சரிங்களா? ஸோ நம்மளது என்னன்னா ஒன்று நம்மளா நோட்ஸ் எடுக்கணும், இன்னொன்று மற்றவங்க நோட்ஸ் எடுக்கிறத பார்க்கணும், அப்படின்னா நம்மளே நோட்ஸ் எடுத்து நம்மளே சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த வேயில் தான் நம்ம படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அந்த மெத்தட்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு கொஸ்டின் நம்ம வச்சு அந்த பேசிஸ் பண்ணி அது மாதிரியான ரிலேட்டடாக நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 4-5 கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபஸ்ட் யூனிட் மட்டும் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மார்க் பண்ணதில் நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்குது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஐடியா இருக்கும், ஒரு பார்த்தோன்னே ஒரு சம் வந்து ஈஸியாக இருக்கும், நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த டாபிக் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள், அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் போவோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சம்ஸ் புரியாமல் இருக்கும், அது வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் பார்த்தா, அதாவது சென்டர் போய் நீங்கள் ஒரு மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க, அதை மட்டும் பார்த்துனா போதுமா அப்படின்னு சொல்லி அதிக பேர் கேட்குறீங்க. பட் அது போதவே போதாது. நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வந்து மேக்ஸில் வந்து ஸ்டாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஒரு மெட்டீரியல்ருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும், இன்னொரு மெட்டீரியல்ருந்து இன்னொரு சில கொஸ்டின்ஸ். அப்போ நம்மளுக்கு என்ன தேவைனா ஒரு 4-5 மெட்டீரியல்ஸ் அதாவது மினிமம் தேவை. ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எத்தனை தேவை அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது, அதாவது என்னால் சொல்ல முடியல. ஸோ எல்லா இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு, டிஃப்ரெண்ட் வந்துட்டுருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்ஜிப்ரா ஸ்டாட்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது. எல்லாத்துலேயும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஆனால் ரிப்பீட்டட்லேயே அதிகமாக இருக்கிறது வந்து இதுமாரி சாப்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி, ஓகேங்களா, பிஜிடிஆர்பி 4 and 5, 1 and 2. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்க கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது. ஓகேங்களா? ஒரு சில யூனிட்ஸ், ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்லேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ்லேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு மார்க். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ்லேருந்து, சைக்ளிக் எலமெண்ட்ஸ்லேருந்து, ஓகேங்களா, ஜென்ரேட்டிங் சைக்ளிக், அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அது கன்யூஸாக வந்துகிட்டே இருக்க நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? குரூப்லேருந்து ஒரு கொஸ்டின், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 12th வந்து ஒரு புக்கில் 12th புக்கிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ குரூப்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அப்போ இன்டெகிரல்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க ஃபார்மாஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபார்மாஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு சம்ஸ் புரியும். ஓகேங்களா? அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஜி பிஜியில் எடுத்திங்கன்னா நம்ம ஒரு சிலது மட்டும் தான் பார்த்துருப்போம். ஓகேங்களா?
ஸோ ஒரு சிலது அதாவது 5 யூனிட் இருக்கும், 3 யூனிட்ல இந்த சம்ஸ்லாம் பார்த்தா வந்துடும், அதே சம்ஸ் வந்துடும். அப்போ கான்செப்ட் தெரியாமல் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணால் நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஒரு கான்செப்ட் எடுத்துகிற சைக்ளிக் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைக்ளிக் குரூப்பில் என்னென்ன இருக்குது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி சப் குரூப்ஸ் கண்டுபிடிக்கிறது, எப்படி குரூப்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒவ்வொன்றா நீங்கள் தெரிஞ்சுக்க 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 பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹின் நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களா, இல்லை மற்றவங்கள பார்த்து புரிஞ்சுக்கிறீங்களா, இல்லை நோட்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும், அதை ரெண்டுமே பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் தென் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக 2-3 மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் 3 மெட்டீரியலாவது யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து ஒரு யூனிட் வந்து பார்க்காம இன்னொரு யூனிட் போகுது அப்படின்னு சொல்லி, ஓகே ரிப்பீட்டடன் கொஸ்டின் வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த யூனிட் அந்த டாபிக்ஸ் பாருங்கள். ஆனால் ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு ஜம்ப் பண்ணும்போது ஒரு லிங்க்கும் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு யூனிட்ஸ் முடிச்சுட்டு இன்னொரு யூனிட்டுக்கு போங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் தென் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இது போயிட்டு இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? மாடல் கொஸ்டின் இருந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க, அப்போ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் வந்து ஒரு ஆப்ஷன் நம்முடைய ஆன்சராக இருக்கும். அப்போ மீதி 3 ஆப்ஷன்ஸ்க்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம், ஓகேங்களா, அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாவே உங்களுடைய பாதி ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கான்செப்ட் ஓரியன்டாக நீங்கள் படித்தாவே போதும், ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியா வந்து என்னுடைய ஐடியா. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்கலாம், உங்களுடைய தாட் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் படிங்க, ஓகேங்களா? சக்ஸஸ் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.